2024ல நடக்க போகிற விஷயங்களை பற்றி பாபா வாங்கிய நாஸ்ட்ராடாமஸ் ப்ரிடிக் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுற சில தகவல்களை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். 3 அக்டோபர் 1911 யுகோஸ்லோவியாவில் பாபா வாங்கிய பிறக்கிறாரு. இவருக்கு 12 வயசு இருக்கும்போது பார்வை போயிடுது. ஆனால் அதுக்கப்புறமா உலகத்தில் நடக்க போகிற பல விஷயங்களை பற்றி இவர் கணிச்சு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் 2024ல உலகளவில் பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காராம். பீப்புள்ஸ் கிட்டேயும் சரி, கண்ட்ரீஸ்க்கு நடுவுலேயும் சரி, கடன்கள் அதிகரிக்கும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம்னு இவர் ப்ரிடிக் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமாக 2024ல வானிலை மாற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் அதிக அளவிலேயே நடக்கலாம்னு பாபா வாங்கி சொல்லியிருக்காராம். இது எல்லாத்துக்குமே ஒருபடி மேலே போய் பூமியோட சுற்றுவட்ட பாதையிலேயே சின்ன மாற்றம் வரலான்னு பாபா வாங்கி சொல்லியிருக்காராம். 2023 ஃப்ளட்டே நம்ம எல்லாருக்கும் ஒரு சவாலான விஷயமா தான் இருந்தது. திருப்பியும் இயற்கை பேரிடர்னு கேட்கும்போது என்னெல்லாம் நடக்க போகுதோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெடிக்கல் ஃபீல்டில் புதிய கண்டுபிடிப்புகள் நடக்கும். குறிப்பாக கேன்சர் அண்ட் அல்சைமருக்கு புதிய சிகிச்சை முறைகள் உருவாக்கப்படலானோ அவர் சொல்லியிருக்காராம். சைபர் அட்டாக் பற்றியும் பாபா வாங்கி கணிச்சு வச்சிருக்காரு. 2024ல அதிக அளவில் சைபர் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு, ஹேக்கர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகலான்னு கணிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. 2024ல பெரிய பெரிய தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலானோ பாபா வாங்கி கணிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இவரோட கணிப்புப்படி 5079 இந்த உலகமே அழிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. 2028 மக்கள் வீனஸ்க்கு போவாங்களாம். 2046 அப்புறமா ஹியூமன்ஸ் 100 இயர்ஸ்க்கு மேலே உயிர் வாழ்வாங்களாம். 2100 ஆர்டிஃபிஷியல் சன் உருவாகும். இதனால எர்த்தில் நைட்னு ஒன்னே இல்லாமல் போகணும் இவர் கணிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதே மாதிரி 2024 பத்தி நாஸ்ட்ராடாமஸ் சில விஷயங்களை கணிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, 2024ல சீனாவால இன்னொரு போர் நடக்கலாம்னு கணிச்சிருக்காரு. ஆல்ரெடி ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீன் போர்கள் நாடுகளையே பதட்டமான சூழ்நிலையில தான் வச்சிருக்கு. இதுல சைனா தாய்வானுக்கு நடுவுல மோதல் ஏற்படலான்னு நாஸ்ட்ராடாமஸ் கணிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. 2024ல போப் பதவியிலிருந்து மாற்றப்படலானும் நாஸ்ட்ராடாமஸ் கணிப்புகள் சொல்லப்படுதான். போப் பிரான்சிஸ் மாற்றப்பட்டு ஒரு யங் ஏஜ் ரோம் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கான். நாஸ்ட்ராடாமஸ் கணிப்புகள்னு சொல்லப்படுற வரிசையில காலநிலை மாற்றங்கள், பேரழிவுகள் இதெல்லாம் முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. காட்டுத்தீ, ஃபிளட், எர்த்குவேக் மாதிரியான நிகழ்வுகள் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தலானோ அவர் கணிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது.